வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான நேரம். நம்ம இந்த சேனல் மூலிமா சினிமா பற்றி முழுமையான விவரங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முதன் முதல்ல பார்க்குறவங்க முதல் வீடியோலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு குறிப்பாக இந்த விஷயமா தெரியணும், அதில் தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா பிளேலிஸ்ட்டு போங்க. நிறையா பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங்கு, எடிட்டிங்கு, ட்ரிம்மிங்கு, சாங் கம்போசிங்கு, டிஏஇ, மிக்ஸிங் நிறையா இருக்குது. ஒவ்வொரு சாப்டரும் அந்தந்த சாப்டருக்குள்ள சில சில வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோவில் எது தேவையோ கிளிக் பண்ணி பார்த்துங்க. நானும் டைரக்டர் சேரன் சார்கிட்ட ஆட்டோகிராஃப் புக்ஸும் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக வேலை பார்த்த அனுபவத்தையும் புரவி 150cc இந்த படத்தை இயக்கி தெளிவையும் பற்றி தான் எனக்கு தெரிந்த விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும். நீங்கள் விஸ்காமா டிஎஃப்டியோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு சில லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு 2-3 வருடங்கள் செலவு பண்ணி படிக்கிறத கண்டினியூவாக இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு 2-3 டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு இதை வந்து புரிதல் கிடைச்சிடும். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் உங்களுடைய செல் நம்பர் கொடுங்க, இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நானே உங்களை கூப்பிட்றேன், என்ன இதுன்ட்டு பேசலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்னான்ட்டு போயிடலாம். சாங் மிக்ஸிங் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இப்போ உங்கள் படத்தில் வந்து 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டும் ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், பாடகர், அது மேலா ஃபீமேலு டூயட்டா எல்லாம் ஏதோ ஒன்று 5 பாட்டு எல்லாம் வந்து ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இப்போ ரெக்கார்டிங் முடித்த உடனே அந்த இடத்துல ஈவனாக கெயின் வச்சு எல்லாத்தையும் அவுட் எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. எதுவும் வந்து அங்கெல்லாம் மிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரே இதாக கொடுப்பாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் படத்தில் இப்போ 5 பாட்டுன்னு வைங்களேன், ஒரு 3 டூயட் இருக்குது, ஒரு சோக பாடல் ஒன்று இருக்குது, ஒரு கிளப் பாடல் ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று 3 பாட்டோ 4 பாட்டோ 5 பாட்டோ இருக்குது. எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணி பாடல் எழுதி வச்சு எல்லா வேலையும் முடித்து ரெக்கார்டிங் பண்ணி எடுத்துட்டீங்க. இப்போ அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்லேருந்து மிக்ஸிங் பண்ணுற அந்த டெக்னீசியன்ஸு, இப்போ நம்ம வந்து படத்துடைய மிக்ஸிங்கு அது வேறு, சாங் மிக்ஸிங் அப்படின்றது வேறு. சாங் மிக்ஸிங்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனுடைய டெக்னீசியன்ஸு இப்போ வேறு, அவங்களுடைய ஃபைனல் மிக்ஸிங் அப்படின்றது வேறு. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ இந்த இடத்துல வந்து சாங் மிக்ஸிங் பண்ணுறவர்கிட்ட கொடுத்தா இப்போ அது எல்லாத்தையும் வந்து ஒரு சாஃப்ட்வேரு, இந்த எல்லா இடத்துலையுமே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர்ஸு, சிஸ்டம்ஸு, அந்த டெக்னீஷியனுடைய டேலண்ட் இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு ரேட்டு கொடுப்பாங்க, ஃபைனல் அவுட்டும் எப்படி அப்படின்றது இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அந்த 5 பாட்டையும் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இவர் அந்த சிஸ்டத்தில் ரிதம் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி அந்த சவுண்டெல்லாம் லெவலிங் பண்ணுவாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ளூட்டு, வீணை, கிட்டாரு, கஞ்சிரா, தபேலா, சாக்ஸபோனு, கஞ்சிரா, இந்த மாதிரி நிறையா மியூசிக் லைவ்லேயோ ஃபீடிங் பண்ணியோ அந்த பாடலுக்கு ஒவ்வொன்றா சேர்த்துருப்பீங்க. இந்த லெவலெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், ஒரே லெவலில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஏற்றி இறக்கி அந்த ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி பாடகர், பாடகி, பண்ணது, சிங்கர் வாய்ஸு இதுவும் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும். அதை கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே வந்து தனியாக பிரிச்செல்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே சவுண்டாக வரும். அது ஒரு பாடல் கேட்குற மாதிரியே ஃபீலாக இருக்காது, பாட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை இவங்கிட்ட வந்து கொடுத்த உடனே இப்போ நம்ம வந்து ஃபைனல் மிக்ஸிங்கில் டப்பிங்கு, அதாவது ஆர்டிஸ்ட்டு பேசுகிற வாய்ஸு, அந்த இடத்துல மியூசிக் என்ன லெவலில் வரணும், இல்லை மற்ற டோர் திறக்கிற சத்தம், ஃபேன் சத்தம், இல்லை மற்ற எந்த சத்தமாக இருந்தாலும் எந்த லெவலில் வருதுன்றது ஒரு 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி இங்கே எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த லெவலில் இருக்கணும், சிங்கருடைய வாய்ஸ் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மீன் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சிங்கருடைய வாய்ஸ் வராத இடத்துல எந்தெந்த மியூசிக் வரணும், அதில் பர்டிகுலராக எந்த மியூசிக் வந்து அதிகமாக வரணும், இதெல்லாம் மியூசிக் டைரக்டர் சில இதெல்லாம் சொல்லியிருப்பார். அதனால் அவங்க வந்து உட்காந்து பக்காவாக சில ஸ்பெசிஃபிக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வெளியே வந்தால் தான் நல்ல தியேட்டரில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கூட இருந்து கைட் பண்ணுவாங்க. மிக்ஸிங் பண்ணி இந்த மாதிரி கூட்டி குறைச்சி சவுண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி அப்புறம் அந்த வாய்ஸ் வரப்போ அது அந்த வாய்ஸுக்கு வாய்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் மியூசிக் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணி
செஞ்சு அந்த அஞ்சு பாட்டுக்கும் முடிப்பாங்க. இதுதான் வந்து சாங் மிக்ஸிங்கு. இந்த மிக்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு மாஸ்டரிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மாஸ்டரிங்கு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் நம்ம கமல் சாருடைய படங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இங்கெல்லாம் பண்ணி மிக்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு மாஸ்டரிங் மட்டும் யூஎஸில் யூகேவில் இல்லை ஃப்ரான்ஸில் அந்த மாதிரி சில கண்ட்ரியில் அங்கே அவ்வளோ வெல் எக்யூப்டான சிஸ்டம் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதில் மாஸ்டரிங் பண்ணால் சாங் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி பண்ணுறாங்க. பெரிய பெரிய ரகுமான் சார் அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டும் பண்ணுவாங்க, இல்லை இங்கேயே வந்து ஓரளவுக்கு இந்த குவாலிட்டி போதும் அப்படின்ட்டு அந்த மிக்சிங் பண்ண அஞ்சு பாட்டையும் கொண்டு போயிட்டு அதில் ஒரு சாஃப்ட்வேரில் கொடுத்து அந்த மிக்சரு அப்படி அந்த மிக்ஸ் பண்ணுற இதிலெல்லாம் போட்டு மாஸ்டரிங் பண்ணி எடுத்து கொடுக்குறப்ப அந்த மாஸ்டரிங் பண்ணுறது தான் நமக்கு ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு வர்றது, எஃப்எம்மில் பாடுறது, தேட்டரில் கொடுக்குறது, இந்த விஷயங்களெல்லாம். அப்புறம் ஃபைனல் மிக்சிங், படத்துக்கு ஃபைனல் மிக்சிங் நடக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்கேயும் இந்த பாட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுவார், அதில் ரொம்ப தலையிட்டுக்க மாட்டார் அந்த பாட்டோட இதில். ஏன்னாக்கா ஃபைனல் மிக்சிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சிருக்கும், அதில் நம்ம எல்லா பாட்டையும் எஃப்எம்மில் கொடுத்துருப்போம், சேனலில் கொடுத்துருப்போம், நிறையா இதில் கொடுத்துருப்போம். அதனால் அந்த மிக்சிங் அப்படின்றது வேறு, அந்த குவாலிட்டி அது வேறு. இது முடிச்சுட்டு படத்தில் வரப்போ அந்த சீன் எந்த பாடலுக்கு எந்த சீன் முடித்து பாட்டு ஆரம்பிக்குதோ அதற்கும் இதற்கும் கரெக்டாக சவுண்டை பேலன்ஸ் பண்ணுவாங்க. பாட்டு முடிஞ்சோடனே எந்த சீன் ஆரம்பிக்குதோ அதையும் இதையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதை மட்டும் சரி பண்ணி வைப்பாங்க. இதுதான் வந்து ஃபைனல் மிக்ஸில் போகும். அதனால் சாங் மிக்ஸிங் அப்படின்றது இது தான், சாங் மாஸ்டரிங் அப்படின்றதும் இது தான். ஓகே, மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோவில் போட்டோம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பியில். நன்றி, வணக்கம்.